பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் உட்கட்சி பூசலானது தற்பொழுது முடிவிற்கு வந்துள்ளதாகவே தெரிகின்றது. பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார். அடுத்த ஆண்டு அம்மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சியானது தயாராகி வருகின்றது. இந்நிலையில் சித்து நியமனம் செய்யப்பட்டது குறித்து அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் அம்மாநில முதல்வர் கேப்டன் அமரீந்தர் சிங்கின் ஆதரவாளர்களும் எம்எல்ஏக்களும் தற்பொழுது அதிருப்தியில் உள்ளனர். பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க அமரீந்தர் சிங் இரவு பகலாக பாடுபட்டதாகவும், ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சித்துவிற்கு பதவி அளிப்பது எங்களை மட்டமாக நினைப்பது போல் உள்ளது என்றும் கடிதம் எழுதியுள்ளனர். இருப்பினும் வருகின்ற தேர்தலை நியாயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் காங்கிரஸ் கட்சியானது தற்பொழுது அதற்கான வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. மேலும் காங்கிரஸ் கட்சியினை பொறுத்த மட்டில் அமரீந்தர் சிங் மற்றும் நவ்ஜோத் சிங் சித்து ஆகியோரின் இந்த முடிவுகளுக்கு பாலமாக அமைந்தது என்னமோ பிரசாந்த் கிஷோர் மற்றும் ராகுல் காந்தி தான். அமரீந்தர் சிங் மற்றும் நவ்ஜோத் சிங் சித்து ஆகியோர் முறையே பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தியின் ஆதரவினை பெற்று உள்ளனர். இதனால் பஞ்சாபில் குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக PK தலைமையிலான குழு சமரச வேலையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.